உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையில் செயல்பட்டு வரும் பிரிகால் நிறுவனத்திற்கு தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை தடை செய்து சீல் வைக்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து 4000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி தொழிலாளர் துணை ஆணையரிடம் பிரிகால் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஏஐடிசி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய பிரிகால் தொழிலாளர்கள் இன்றைய தினம் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் லேபர் அவர்களையும் டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் அவர்களையும் சந்தித்து ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் ஜூன் மாதம் 30 தேதியோடு பிரிக்கால் தொழிலாளர்களுடைய ஊதியர்வு பிரச்சனை முடிந்து புதிய ஊதியர்வு பிரச்சனை பேசி தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதற்கு அடிப்படையான காரணம் அந்த பிரிக்கால் தொழில் ஆலையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு சங்கத்தோடு தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்து வருகின்ற காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதியர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை இழுத்துக்கொண்டே செல்வது மட்டுமல்ல, இதனால் தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு எங்கள் சங்கத்தை அழைக்கவில்லை, ஏஐடி சங்கத்தை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை அழைத்து பேசுகின்ற போது இந்த ஆலையில் இந்த பிரிக்கால் நிர்வாகத்தினுடைய இழுத்து மூடி விடுவோம், மின்சாரத்தை துண்டித்து விடுவோம், தண்ணீர் இணைப்பை துண்டித்து விடுவோம் என்று பகிரங்கமாக சொல்லியிருப்பதாக அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் பகிரங்கமாக கூட்டம் போட்டு சொல்லியிருக்கிறார்கள். அது அவங்க என்னமா பேசிட்டு போட்டு எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலையை மூடு